ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து தினமொரு பாஸ் தினமொரு மார்க் டாப்பிக்கில் இருக்க குவஷ்சன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி பற்றின அறிஞர்களின் கருத்துக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் சொல்கிறதுனா, கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களாட்சியே சம தர்மத்திற்கான பாதையாகும் என சொல்லியிருக்காரு. மக்களாட்சியே சம தர்மத்திற்கான பாதையாகும் என்று கூறியவர் கார்ல் மார்க்ஸ். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களாலான அரசாங்க முறையாகும் என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களாலான அரசாங்க முறை என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். எளியோருக்கும் வலியோருக்கும் சம வாய்ப்பு வழங்குதல் மக்களாட்சியில் மட்டுமே நடைபெறும் என்பதே என் கருத்து. இது வன்முறையற்ற வழியில் மட்டுமே சாத்தியப்பட வேண்டும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி அடிகள். எளியோருக்கும் வலியோருக்கும் சம வாய்ப்பு வழங்குதல் மக்களாட்சியில் மட்டுமே நடைபெறும் என்பதே என் கருத்து. இது வன்முறையற்ற வழியில் மட்டுமே சாத்தியப்பட வேண்டும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி அடிகள். ஸோ இந்த வீடியோவில் வந்து மக்களாட்சி பற்றின அறிஞர்களின் கருத்துக்கள், கார்ல் மார்க்ஸ், ஆப்ரஹாம் லிங்கன், மகாத்மா காந்தி அடிகள் சொன்னதான் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.